நாளைக்கு வாங்கிருக்கீங்க? 31,000 ரூபா. 31,000 ரூபா எப்படின்னா, மூணு குட்டி வந்து, மூணு கிடா குட்டியா பொட்ட குட்டியா? ரெண்டு கிடா குட்டி ஒரு பொட்ட குட்டி. சரிங்க. ஆடு நல்ல மறுக்கட்டோடு இருக்கு. ஆடு பல்லு எதுவும் செக் பண்ணீங்களா? பல் சேர்ந்த ஆடு தான். சரிங்க. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி? 31,000 ரூபான்னு இந்த ஆடு நல்ல ரேட் தான். சரிங்க. அதாவது என்ன குண அம்சங்கள் இந்த மூணு குட்டி நல்லா தெளிவாக வளர்த்துருக்கு, ஆட்டில் பாலும் இருக்கு, நீங்கள் எந்த ஊர் கொண்டு போறீங்கண்ணே? லிங்கம்பட்டி. இது எப்படின்னா, மேய்ச்சல் முறையில் வளர்க்குறதா கையறைய வச்சு வளர்க்குறது உண்டா? மேய்ச்சலும் உண்டு, கையறையும் உண்டு. இந்த கலருக்காக இந்த ரேட்டானே? ரெண்டு கிடா குட்டி இருக்கு. அடுத்த தடையும் மூணு குட்டி போட்டால் நமக்கு லாபம் தானே? ஆனால் 31,000 ரூபா வந்து ரேட் வந்து அதிகம் இல்லையா? ரேட் அதிகம் தான். அதாவது ஆனால் லாபமும் இருக்குது இதில். சரிங்க சரிங்கண்ணே. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி? எத்தனை ஆடு வாங்கணும்னு நினச்சி வந்தீங்க? எத்தனை வாங்கியிருக்கீங்க? மூணு ஆடு வாங்கணும்னு நினைச்சு ஒரு ஆடு தான் வாங்கியிருக்கீங்க. மூணு ஆடு வாங்கணும்னு நினச்ச இடத்துல ஒரு ஆடு தான் வாங்க முடிஞ்சது. சரிங்க. ரொம்ப கன்னியாடு ரெண்டு குட்டியோட இருக்கு. ரெண்டு கிடா குட்டியா பட்ட குட்டியானே? ரெண்டு பொம்மதி. பொம்மதி என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க? 30,000 சொன்னாங்க. சரிங்க. 27,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு நிலவரம் எப்படி இருக்கு? இன்னைக்கு சந்தை சம்பல். ஆனா இன்னைக்கு சந்தை சம்பல் இங்கயோ இது என்ன விலை கொடுத்து வாங்கலாம் தம்பி? இது உண்மையான விலை வந்து 29 ரூபா விற்கும் தம்பி. சரிங்க. 29 ரூபா விற்கும். சரிங்க. நம்ம என்ன விலைக்கு வாங்கியிருக்கோம்? நான் இன்னைக்கு வந்து 27 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். 2 ரூபா கம்மியா வாங்கிருக்கேன். 2,000 ரூபா கம்மியா வாங்கிருக்கீங்க. ஆடு மறு செனை இருக்க வாய்ப்பு உண்டா? அதாவது வீட்டுக்குள்ள இருந்தா சென்னைக்கு வாய்ப்பு இல்ல. வீட்டுக்குள்ள இருந்தா சென்னையில வாய்ப்பு இல்ல. ஆட்டோட அலைஞ்சா சென்னை வாய்ப்பு இருக்கு. சென்னைக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா. இப்ப நம்ம சென்னையா இல்லையானு எப்படி கண்டுபிடிக்க வாய்ப்பு உண்டான? கொஞ்சம் அது வந்து அந்த மடுத்தரத்தை புடிச்சு கரண்ட் பார்த்தா தெரியும். சரிங்க. கரண்ட் பாத்தீங்களா? பாக்கல. பாக்கல. மறி இருக்கனால பாக்கல. பாக்கல. அதாவது மறி இருக்குங்கிறதுனால இதுவே லாபம் அப்படின்னு வாங்கியாச்சு. ஆமா ஆமா. அதாவது சென்னை இருந்தா நம்மளுக்கு மேற்கொண்டு ஒரு லக்கு. லக்கு. நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? இது வந்து ஊத்துமலை போகுது. ஊத்துமலை போகுது. ஆமா. சரிங்க. எத்தனை ஆடு இந்த மாதிரி வாங்கிருக்கீங்க? எங்களுக்கு இதோட 15 ஆடு கிடக்கு. 15 ஆடு கிடக்கு. ஆனா எல்லாரும் இந்த கொடியாடு தேர்வு செய்வாங்க. இந்த கன்னியாடு தெரிஞ்சது காரணம் என்ன? இந்த ஆடுக்கு தான் மரியாதை. அந்த கொடியாட்டோட இதுக்கு இதுக்கு நல்ல மரியாதை என்ன? சூப்பர். வாங்கிருக்கீங்க? 7,000 ரூபா. 7,000 ரூபா பல்லு எப்படி இருக்கு? பல்லுலாம் போயிருந்த. பல்லு போயிருச்சு. இதை 7,000 ரூபாய்க்கு வாங்கினா நம்ம அடுத்து வந்து ஒரு ரெண்டு குட்டி போடுமா? அது உருட்டி போனோம். ரெண்டு குட்டி உறுதியா போறோம். ரெண்டு உறுதியா போனோம். இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? ரொம்ப சௌரியம். ரொம்ப சௌரியம். மக்கள் வந்து திருப்தியா வாங்கலாம். சரிங்க. இப்போ வந்து நம்ம 7,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. இது வந்து நீ எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க? இன்னொரு 2 வருஷம் வளர்க்கலாம். 2 வருஷம் வளர்த்துக்கலாம். 2 வருஷம் வளர்த்தா இது நமக்கு எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணி கொடுக்கும் சொல்லுங்க? ஒரு 7,000 ரூபாய் தீவனம் மக்காச்சோளம் பருத்தி வேற அகத்திக்குலை அகத்திக்குலை வேற வேற அவ்வளவுதான். வேற இது மட்டும் வச்சா போதுமா? இது மேய்ச்சல் உண்டா கையறதானா? காலையில வந்து மேய்ச்சல் கிடையாது. சரிங்க. பகல் ஃபுல்லா தொழுவுலதான் கிடக்கும். சாயங்காலத்துக்கு மட்டும் மேய்ச்சல் போகும். சாயங்காலத்துக்கு மட்டும். இது ரெண்டு குட்டி ரொம்ப சின்னதா இருக்கு, அந்த ரெண்டு குட்டி கொஞ்சம் பெருசா இருக்கு எப்படின்னு? இதுக்கு தடுப்பூசி பூச்சி மருந்து கொடுக்க வேண்டியிருக்குமா? ஆமா. கிரீம் மருந்து போனாலும் கொடுப்போம்ல? சரிங்க. குடுத்துட்டு பிற ஒரு 6 மாசம் கழிச்சு ஒரு கிரீம் மருந்து. ஒரு 20 கிடா வரைக்கும் மேல வளர்த்தாதான் லாபம் கிடைக்கும். ஒரு ஆளுக்கு 20 கிடா வரைக்கும் மேல வளர்த்தாதான் லாபம். சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்க. ஒரிஜினல்
நினைச்சு வந்தீங்க சின்ன குட்டியா இருந்தாலும் கொஞ்சம் கலர் குட்டியா இருக்கு, அந்த கலருக்காக பார்த்து வாங்கியாச்சு. என்ன மாதிரி தீவனம் வச்சு வளர்ப்பீங்க? ஏன்னா இப்போ மழை நேரம் ஆரம்பிச்சுனால கொஞ்சம் நல்லா காற்றுல கொஞ்சம் புள்ளி உள்ளி விழுந்துரும். சரிங்க. அது போக நாங்க அடை தீவிரம் வச்சிருக்கோம், அடை தீவிரம் அதெல்லாம் வச்சிருக்கோம் நாங்க. சரிங்க. ஒரு 8 மாசம் வளர்த்தோம்னா 8 ரேட்டுக்கு விற்கலாம். 8 மாசம் வளர்த்தா ஒரு கட்டுற ரேட்டுக்கு உறுதியா விற்கலாம். சரிங்க. இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா இந்த குட்டிகளுக்கு எல்லாம் எப்படி இருக்கு? இன்னைக்கு சந்தை பரவாயில்ல, சந்தை தான். ஆமா, என்னன்னு அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரத்துல கொஞ்சம் ரேட்டு குறையும், கொஞ்சம் ரேட்டு குறையாகும். அதுக்கு மக்கள் வந்தா வாங்கிக்கிற. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சென்னை இருக்குமா? சென்னை இல்ல, வெத்தாடு தான். அதாவது என்ன விலை சொன்னாங்க, எவ்வளவு குறைச்சு வாங்கிருக்கீங்க? 11 ரூபாய் சொன்னாங்க, 10 ரூபாய்க்கு வாங்கி. சரிங்க, 10,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. குறால் தரம் தான். இது குறால் போனோம்னா கிடா வரட்டுமா? நினைச்சு வந்தீங்க? தடுப்பூசி இதுக்கு வந்து எதுவும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. மேய்ச்சல் முறையில வளர்ப்பீங்களா? கையற வச்சு வளர்த்து கையறதான். கையறதான். கையறனா என்னென்ன தீவனம் வைக்கிறது உண்டு? இது அரிசி, சீனியர் போட்டு. சரிங்க. தவிடு இந்த மாதிரி இற வச்சு வளர்ப்பீங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சூப்பர். என்ன லாபம் சம்பாதிச்சு கொடுக்கும் நமக்கு ஒரு விவசாயிக்கு? நீங்க சொல்லுங்க. குட்டி விற்கிறதுல அதை வளர்த்து நம்ம குட்டியை விற்பனை பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு லாபம் தானே, உறுதியான முறையில் லாபம் இருக்கு. ஆனா இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கு ஆடுக்கு? சரிங்க. சரிங்க, இது கொஞ்சம் வயசான தரமா இருக்க, இப்படி ஏழாம் ஆடு தானா? பரவாயில்ல, வளர்த்துக்கலாம். நீங்க எவ்வளவு வளர்த்துக்கலாம்? 6 மாசம். 6 மாசம் வளர்த்து அந்த ஒரு குட்டி ஏதாவது போட்டிருக்கா? புதுக்கோட்டை மாவட்டம் அனுபவம் இருக்கா? வளர்த்து இப்பதான் முதல் முறையா வாங்கிருக்கீங்க. ஆனா அதாவது கொஞ்சம் பெரிய குட்டியா வாங்கினா லாபம் கிடைக்கும். நினைச்சு வாங்க வாங்க வந்து
எத்தனை குட்டி வாங்கலாம்னு நினைச்சு வந்தீங்க, எத்தனை வாங்கி இருக்கு? இப்போ நாங்க கொஞ்சம் இதான் வாங்கலாம்னு வந்தோம், கொஞ்சம் பரவாயில்ல வாங்கிட்டு போயிருக்கோம். அதாவது கொஞ்சம் கம்மியா தான் வாங்கணும்னு நினைச்சு இப்ப கொஞ்சம் பரவாயில்லாம அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா அந்த குட்டிகளுக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் விலை கூட தானே? விலை கூட தான். சரிங்கண்ணே, இப்போ ஒவ்வொரு குட்டி என்னென்ன பட்ஜெட்ல வாங்கிருக்கீங்க? அந்த சின்ன குட்டி மூணு குட்டி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் என்ன பட்ஜெட்? அது அந்த சின்ன குட்டி வந்து பாத்தீங்கன்னா 1500 ரூபாய்க்கு வாங்கணும்னு. ஒரு குட்டியான? ஒரு குட்டி. சரிங்க, பால் குடுக்கணுமா? பால் குடுக்கணும் மாதிரி தான் இருக்கும். சரிங்க, அந்த வெள்ளை குட்டி நல்லா வித்தியாசமான குட்டியா இருக்கு. வெள்ளை குட்டி வந்து பாத்தீங்கன்னா 5500 ரூபாய்க்கு வாங்கணும்னு. 5500 வந்துட்டா? சரிங்க, 4 ரூபாய்க்கு தான் பட்ஜெட் எதிர்பார்த்தேன், கொஞ்சம் கூட வந்துருக்கு. 4000 ரூபாய் எதிர்பார்த்தது ரொம்ப கூட வந்துருச்சு. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. வாங்கிருக்கீங்களே, மொத்தம் எத்தனை ஆடு வாங்கிருக்கீங்க? சில்லறை சில்லறையா வாங்கணும். சில்லறை சில்லறையானா என்ன பட்ஜெட் வந்துச்சு ஒவ்வொரு கடாயம்? 30 கிலோ மதிச்சிங்க. சரிங்க, இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கு? இன்னைக்கு கொஞ்சம் சுமார் தான், மக்கள் எல்லாம் திருப்தியா வாங்கலாம் தானே. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சூப்பர் சார்.